பிஜேபியை பற்றி எழுதாமல் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி ஏன் எழுத வேண்டும்? நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது பிஜேபி, நம்மோடு களத்திலே மல்லு கட்டி நிற்பது பிஜேபி. ஆகவே பிஜேபி என்கிற அரசியல் கட்சியை பற்றி எழுதாமல், அதை அம்பலப்படுத்த முனையாமல் ஆர்எஸ்எஸ் பற்றி எழுத வேண்டிய தேவை என்ன? இதை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் என் நினைவை திரும்பி பார்க்கிறேன். இதே பெரியார் திடலில் 1980களில் நான் வாங்கி படித்த முதல் நூல் என்று கருதுகிறேன், அதுதான் முதல் நூல், ஆர்எஸ்எஸ் ஓர் அபாயம் என்கிற நூல், பெரியார் திடலில் வாங்கிய புத்தகம். அப்போது நான் கல்லூரி மாணவன். 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே பெரியார் திடலில் ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு நூல் எழுத வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அதுவும் தமிழர் தலைவர் அவர்களே அந்த நூலை எழுத வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது. அந்த நூலை வெளியிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெரியார் திடலில் பெற்றிருக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பும் ஆர்எஸ்எஸ்ஐ மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது, அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. 40 ஆண்டுகளுக்கு பிறகும் ஆர்எஸ்எஸ்ஐ மக்களிடத்திலே தோலுரித்து காட்ட வேண்டிய தேவை உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை. ஆர்எஸ்எஸ் என்கிற நாற்றங்காலில் வளர்ந்து நிற்கிற ஒரு மாமரம், பெரிய மரம், நச்சு மரம். ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொண்டால்தான் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் பெரியார் திடல், திராவிடர் கழகம் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் குறித்த விவரங்களை திரட்டி அடுத்தடுத்த தலைமுறைக்கு சமர்ப்பித்துக் கொண்டே ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்கள் என்னவாக இருக்கின்றன என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு ஆய்வு கட்டுரை தொகுப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் மிக அருமையான ஒரு நூலை நமக்கு அளித்திருக்கிறார், அருளியிருக்கிறார் நம்முடைய ஐயா தமிழர் தலைவர் அவர்கள். தன்னுடைய பதிப்புரையில் குறிப்பிடுகிறார், 1925 இந்திய சமூக சூழலில் 2 முக்கிய இயக்கங்கள், கருத்தியல் சார்ந்த இயக்கங்கள் தோன்றின. ஒன்று ஆர்எஸ்எஸ், இன்னொன்று சுயமரியாதை இயக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் தலைமையில் இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் தோன்றிய இயக்கம். இரண்டும் நேர் எதிர் துருவங்களில் இயங்கக்கூடிய இயக்கங்கள். ஆர்எஸ்எஸ் உருவாவதற்கு முன்பே மதம் சார்ந்த அமைப்புகள் பல தோன்றியிருக்கின்றன. ஆர்எஸ்எஸ் தோன்றுவதற்கு 600 ஆண்டுக்கு முன்பே ஆரிய சமாஜம் தோன்றியது, தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் உருவாக்கிய அமைப்பு. இந்து மதத்தை சீர்திருத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே உருவாக்கிய அந்த அமைப்பு இந்து என்கிற கருத்தியலை இங்கே கட்டமைத்த இயக்கம். சுவாமி விவேகானந்தரும் கூட இந்து என்று சொல்லுகிற போது நமக்குள் ஒரு சக்தி பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சொல்லாடலை வெகுவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தவர். இந்து மகாசபை தோன்றியது. இப்படி பல இயக்கங்கள் தோன்றினாலும் கூட அந்த இயக்கங்கள் எல்லாவற்றையும் விட ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம்தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த இயக்கம் இன்றைக்கு இந்திய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது. பிஜேபி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது என்றாலும் உண்மையில் ஆர்எஸ்எஸ் தான் அமர்ந்திருக்கிறது.
பிரதமர் வேட்பாளராக யார் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இடத்தில் பிஜேபியின் முன்னணி தலைவர்கள் இல்லை, ஆர்எஸ்எஸ் முன்னணி தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பிஜேபியின் தலைவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்பதை விட ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை இயற்ற வேண்டும், அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிஜேபி விரும்பியது என்பதை விட ஆர்எஸ்எஸ் விரும்பியது, ஆர்எஸ்எஸ் தான் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இயல்பான உண்மை, யதார்த்தமான உண்மை. ஆகவேதான் தமிழர் தலைவர் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் எப்படியெல்லாம் இந்துத்துவா என்கிற கொள்கையை உயர்த்தி பிடிக்கிறது, அதனுடைய நோக்கம் என்ன, இந்து ஒற்றுமை என்றால் அதனுடைய நோக்கம் என்ன, இந்துத்துவா என்ற கோட்பாடு எதை நோக்கியதாக இருக்கிறது, பார்ப்பனர்கள் 3% பேர் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், மிக மிக சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள், நியூமரிக்கலி மைனாரிட்டிஸ், எண்ணிக்கை அடிப்படையிலே அவர்கள் சிறுபான்மை, ஆனால் கருத்தியல் அடிப்படையில் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், ஐடியாலஜிக்கலி மெஜாரிட்டி, கருத்தியல் சார்ந்த பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான உத்திகள் தான் கருத்தியல் சார்ந்த பெரும்பான்மை கட்டமைப்புக்கான உத்திகள் தான் ஆர்எஸ்எஸ் கையாளக்கூடிய பல்வேறு வழிமுறைகள். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தற்காலத்து வளர்ச்சி தான் இந்துத்துவா என்கிற கருத்தியல் வளர்ச்சி, நியூலி டெவலப்ட், புதிதாக இன்றைக்கு உருவாக்கியிருக்கிற ஒரு கோட்பாடு. இவர்களுக்கு எல்லோருக்கும் அடிப்படையான கருத்தியல் என்பது சனாதனம். அதனுடைய நேரடியாக பொருள் என்பது நிலையானது, அழிவில்லாதது, எட்டர்னல் என்று பொருள். ஆனால் அந்த அழிவில்லாதது என்னவென்றால், நானே படைத்த நால்வர்ண தர்மத்தை என்னாலேயே மாற்ற முடியாது என்பதுதான். மாற்ற இயலாதது, அழிக்க முடியாதது, இது இயங்கியலுக்கே முரணானது. டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்கிற இந்த டயலெக்டிக்ஸ் என்கிற இயங்கியல் போக்குக்கு எதிரானது. எல்லாம் மாறும் என்பதுதான் இயங்கியல். ஆனால் இது மாறாது, மாறவே மாறாது, யாராலும் மாற்ற முடியாது. சனாதனத்தின் அடிப்படை அதுதான், ஃபவுண்டேஷன். என்ன மாறாது? பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற இந்த சமூக வேறுபாடு பாகுபாடு மாறாது. நான்கு வருணம் என்கிற இந்த சமூக பாகுபாடு மாறாது. நான்கு வருணங்களில் பிராமண வர்ணம் என்கிற அந்த பார்ப்பனர்கள் தான் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் என்கிற இந்த நிலைப்பாடு மாறாது, இந்த கருத்தியல் மாறாது. ஒவ்வொருவருக்குமான இந்த வர்ண தர்மம் என்று சொல்லப்படக்கூடிய வர்ணம் சார்ந்த தொழில் மாறாது. அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும், செய்ய கடமைப்பட்டவர்கள். இறைவன் அப்படி அதை நியமித்திருக்கிறான், தீர்மானித்திருக்கிறான், நிர்ணயித்திருக்கிறான், அது மாறாது. ஆகவே சனாதனம் என்கிற சொல் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை உள்ளடக்கியதாக கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் தங்களுக்கான கருத்தியலாக வளர்த்த காலத்தில் அது பிராமணிசம், பார்ப்பனியம், தங்களுக்கே உரியது என்று அவர்கள் அதை கையில் எடுத்த காலம் பார்ப்பனியமாக அதை வளர்த்தெடுத்தது. அது தங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மேலும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய, செழுமைப்படுத்த வேண்டிய தேவையை பெறுகிறது. அப்போதுதான் அது இந்துயிசமாக மாறுகிறது. இந்து என்கிற சொல்லாடல் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் அல்லது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருந்த சூழலில் பார்ப்பனர் அல்லாதவர்களை இந்துக்களாக தம்மோடு அரவணைத்துக் கொள்வதன் மூலம்தான், அணிதிரட்டிக் கொள்வதன் மூலம்தான் தங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற தேவை பார்ப்பனர்களுக்கு எழுகிறது. அதனால் அவர்கள் திட்டமிட்டு வளர்த்தெடுத்த, செழுமைப்படுத்திய அடுத்த நிலைதான் இந்துயிசம் என்கிற
அரசியல் அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த கல்ச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் என்ற தளத்திலே மட்டும் ஒருங்கிணைப்பதற்கு பயன்படுத்தியது. உன் தெய்வமும் இந்து தெய்வம்தான், உன் கலாச்சாரமும் இந்து கலாச்சாரம்தான், உன் வழிபாட்டு முறையும் இந்து வழிபாட்டு முறைதான் என்று கலாச்சார தளத்திலே ஆன்மீக தளத்திலே இணைத்துக் கொள்வதற்கான ஒரு கோட்பாடாக அதை வளர்த்தெடுக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அப்போதுதான் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். பெருந்தெய்வங்களோடு சிறு தெய்வங்களை இணைத்தது கலாச்சார தளம். சிவன் பெருமாள் அல்லது சிவன் விஷ்ணு என்கிற பெருந்தெய்வ வழிபாடுகளோடு முருகன் போன்ற குலதெய்வ வழிபாடுகளை இணைத்துக் கொண்டார்கள். முனீஸ்வரன் போன்ற குலதெய்வ வழிபாடுகளை இணைத்துக் கொண்டார்கள். நம்முடைய முன்னோர்களை எண்ணி நாம் நடுகள் நட்டு அவர்களை வழிபடுகிற வழிபாட்டு முறையை கையாண்டு வந்த நம்முடைய கலாச்சாரத்தை, நடுகள் வழிபாட்டு கலாச்சாரத்தை அவர்களின் பெருந்தெய்வ வழிபாட்டு கலாச்சார முறையோடு இணைத்துக் கொண்டார்கள். கலாச்சார தளத்திலே ஆன்மீக தளத்திலே இணைத்துக் கொண்டார்கள். இணைப்பதற்கு இவர்களும் இடம் கொடுத்தார்கள். இயைந்து போனார்கள், இணங்கி போனார்கள். இன்றைக்கு குலதெய்வ வழிபாட்டு முறையே அருகி வருகிறது. முருகனும் இந்து கடவுளாக ஏற்கப்பட்டு விட்டார். சிவபெருமானுக்கு பிள்ளையாக அறிவிக்கப்பட்டு விட்டான். ஆகவே பெருந்தெய்வ வழிபாட்டு முறையும் சிறு தெய்வ வழிபாட்டு முறையும் அல்லது குலதெய்வ வழிபாட்டு முறையும் இணைக்கப்பட்ட வரையில் அந்த கலாச்சார தளத்தில் அல்லது ஆன்மீக தளத்தில் அது இந்துயிசமாக வளர்ந்த நிலையில் தங்களுடைய பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதிகார வலிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல் தளத்திலே ஆளுமை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற சூழலில் இங்கே ஒரு மதவழி தேசியத்தை கட்டமைப்பதற்கு அரசியல் தளத்தில் திட்டமிட்டு வளர்த்து கொண்ட இன்றைய தத்துவம்தான், இன்றைய கோட்பாடுதான் இந்துத்துவா என்பது. இந்துத்துவா என்பது மிக மிக அண்மை காலத்தில் இவர்கள் வலிந்து உருவாக்கி கொண்ட ஒரு கோட்பாடு. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் செயற்பாட்டு தளத்திலே தீர்மானிக்கப்பட்டவை. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இவர்கள் உருவாக்கிய அமைப்பு தான் ஜனசங்கம் என்பது. ஜனசங்கம் தான் பின்னாளில் பாரதிய ஜனதா கட்சியாக மாறுகிறது. ஜனசங்கம் தேர்தலில் நின்றபோது இரண்டே இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது. 1984 என்று கருதுகிறேன். அதன் பிறகு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு அரசியல் பிரிவை உருவாக்கி இந்து ராஷ்டிரம் என்கிற ஒரு புதிய கருத்தை முன்வைத்து இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்து பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது. எனக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு தேவையில்லை, எனக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு தேவையில்லை என்று முஸ்லீம் விருப்பையும் கிறிஸ்தவ விருப்பையும் அதற்கான மூலாதாரமாக வைத்து இந்து பெரும்பான்மையை வலிந்து திரட்டுவது. அதற்கு அவர்களுக்கு பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பாபர் மசூதி இடிப்புக்கு முன்பு நிகழ்ந்த ஒன்றை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். வரலாற்று நிகழ்வு அது. மண்டல் பரிந்துரையை சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் நடைமுறைப்படுத்திய போது பாரதிய ஜனதா கட்சி கையாண்ட உத்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்ட நிலையில் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் கல்வி வேலைவாய்ப்பு கேள்விக்குள்ளாக மாறுகிறது. அப்போதே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதை ஒரு முக்கியமான கோரிக்கையாகவே வைக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலம் குறித்து ஒரு கமிஷன் அமைக்கப்பட வேண்டும், ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும், ஒரு கோரிக்கையாக அவர் வைக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலம்தான், ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லா சமூகத்திற்கும், இந்த சமூக நீதி சமூகங்கள் என்று நாம் சொல்லப்படுகிற அனைத்து சமூகத்திற்குமான ஒற்றை
வரியில் சொல்ல வேண்டுமானால் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் இன்க்ளூடிங் ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற மக்களும் பேக்வர்ட் கிளாஸ் தான் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன். சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ். அதனால்தான் ஷெட்யூல் காஸ்ட் அல்லாத ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அல்லாத மக்களை பிற புட்படுத்தப்பட்டவர்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆகவே பார்ப்பனர் அல்லாத அனைவருமே சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். பார்ப்பனர் அல்லாத அல்லது முன்னேறிய சமூகம் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அல்லாத அனைவருமே சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். அதில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களுக்கான ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுவிட்ட நிலையில் மற்றவர்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதன் பிறகுதான் மண்டல் கமிஷன் அமைக்கப்படுகிறது. மண்டல் கமிஷன் பரிந்துரை வழங்குகிறது. பரிந்துரை கிடப்பிலே கிடக்கிறது. சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த நிலையில் என் ஆட்சியே பறிபோனாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, இதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நடைமுறைப்படுத்தினார். அப்போது அந்த ஆட்சியை கவிழ்த்தது யார்? பிஜேபி ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக கருத்து களத்தில் நின்று செயல்படக்கூடியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சமூக நீதிக்கு எதிராக, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, மண்டல் பரிந்துரைக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை விரியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்ட கட்சி பிஜேபி. அந்த கட்சிக்கு பின்னிருந்து செயல் திட்டங்களை வரையறுத்து கொடுத்த இயக்கம் ஆர்எஸ்எஸ். அத்வானி நடத்திய ரத யாத்திரை அதுதான் ரத்த யாத்திரையாக போய் முடிந்தது. அதனுடைய அடுத்த ஒரு கட்டம்தான், அடுத்த நிலைதான் பாபர் மசூதி இடிப்பு. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்த எழுச்சியை அதனால் அதன் மூலம் கட்டமைக்க முடிந்தது. முஸ்லீம் வெறுப்பை பயன்படுத்தி இன்னும் அதை மேலே எழ வைக்க முடிந்தது, கூடுதலாக மேலோங்க செய்ய முடிந்தது. ஆகவே அவர்கள் பாபர் மசூதியை குறிவைத்து நகர்ந்தார்கள், பாபர் மசூதியை இடித்தார்கள். பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அவர்கள் எதிர்பார்த்த இந்துத்வா பேஸ்டு கன்சாலிடேஷன் என்பது இங்கே நிகழ்ந்தது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அரசியல் ரீதியாக அவர்கள் இந்து பெரும்பான்மை ஒருங்கிணைப்பு என்கிற அடிப்படையில் அவர்கள் எழுச்சி பெற்றார்கள், ஆட்சியை கைப்பற்றிவிட்டார்கள். அவர்களின் நோக்கம் ஆட்சியை கைப்பற்றுவது மட்டுமல்ல, அதிகாரத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் பொருளாதார வலிமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்களின் நோக்கம் ஆர்எஸ்எஸ்ஸின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான். ஆர்எஸ்எஸ்ஸின் செயல் திட்டம் என்ன? இந்த தேசம் இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கப்பட வேண்டும். இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். ஏன் இங்கே அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும்? இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் லிபர்ட்டி, சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்கிற உயரிய கோட்பாட்டை முன்னிறுத்துகிறது, உயர்த்தி பிடிக்கிறது. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடே சமூக நீதி கோட்பாடுதான். ஒவ்வொரு தனி மனிதருக்கான சுதந்திரத்தை, தனி மனிதருக்கு இடையிலான சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதன் மூலம்தான் சமத்துவத்தை, சமத்துவம் என்கிற இலக்கை எட்ட முடியும். அதற்காக வடிவமைக்கப்பட்ட சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அது சமூக நீதி சட்டம், சோசியல் ஜஸ்டிஸ் ஆக்ட், சமூக நீதி சட்டம் அது. அதனால்தான் இன்றைக்கு ஷெட்யூல் காஸ்ட் மக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசி மக்கள் காலம் காலமாக அவர்கள் பின்பற்றி வந்த தொழிலை எல்லாம் கைவிட்டுவிட்டு அவர்கள் கல்வி பெற்று அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார்கள். சமூக நீதியின் நோக்கம் அதிகாரத்தை நோக்கி நகர்வது. சமூக நீதியின் நோக்கம் எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ். சமூக நீதியின் நோக்கம் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். சமூக நீதியின் நோக்கம் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஓபிசி. சமூக நீதியின் நோக்கம் எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்ட் பீப்புள்.
விளிம்பு நிலை மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுப்பதுதான் வலிமையாக்குவதுதான் சமூக நீதியின் நோக்கம். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது, அதற்கான வழிவகையை வகுத்திருக்கிறது. எனவே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலின் மிக முக்கியமான முதன்மையான ஒரே எதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதுதான். அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற கோட்பாட்டை தாங்கியிருக்கிறது. சமூக நீதி கூடாது. சூத்திரர்கள் அல்லது அவர்களுடைய பாஷையிலே சொல்ல போனால் வைசியர்கள் சத்திரியர்கள் உட்பட அந்த நான்கு வருணத்தில் உள்ளடங்கக்கூடிய அனைவருமே அவரவர் குல தர்மத்தை பின்பற்ற வேண்டும். சூத்திரர்கள் படிக்கக்கூடாது. யார் கக்கூஸ் கழுவுவது, யார் விவசாய வேலைகளை செய்வது, யார் உடல் உழைப்பை செய்வது, மர வேலைகளை செய்வது யார், பொன் வேலைகளை செய்வது யார், இரும்பு வேலைகளை செய்வது யார், சாலை போடுவது யார், உடல் உழைப்போடு தொடர்பில்லாதவர்களின் கவலை அதுதான். உடல் உழைப்போடு எந்த காலத்திலுமே எந்த தொடர்புமே இல்லாத ஒரு சமூகம் உடல் உழைப்பு இல்லாமலேயே வாழ முடியும், ஆள முடியும், ஆளும் சக்தியாக தொடர்ந்து நீடிக்க முடியும் என்கிற வகையில் ஒரு ஏதுவான வாய்ப்பை தந்திருப்பதுதான் சனாதன தர்மம் என்கிற மனு தர்மம், அவர்களின் மொழியில் மனு தர்மம். அதுதான் இதெல்லாம் பகுத்து வைத்திருக்கிறது. ஆகவேதான் இதை நன்கு உணர்ந்த, இதன் பாகுபாட்டை உணர்ந்த, எல்லாவற்றுக்கும் அடித்தளம் இதுதான் என்பதை உணர்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் அதன் மீது கை வைத்தார்கள். சனாதனத்தை வேறெறுப்பது என்பதுதான் அவர்கள் எடுத்துக்கொண்ட சங்கல்பம், உறுதிமொழி. இந்த பாகுபாட்டை களைய வேண்டுமானால் அந்த கோட்பாட்டை வீழ்த்த வேண்டும். அந்த கோட்பாட்டை வீழ்த்துவதற்கான இன்னொரு கோட்பாடு என்பதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது சமத்துவத்தை எட்டுவதற்கான ஒரு நெறிமுறை. சமூக நீதி என்பது ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறை, மெக்கானிசம். சமூக நீதி என்பது ஒரு கோட்பாடாக இருந்தாலும் கூட அது ஒரு மெக்கானிசம் அல்ல. சமூக நீதியின் மூலம்தான் அதிகாரம் இல்லாதவர்களை அதிகாரம் அடிமைப்படுத்த முடியும். அவன் எம்பவர் ஆகணும், நீதிபதி ஆகணும், அவன் வேந்தர் துணைவேந்தர் ஆகணும், பேராசிரியர் ஆகணும், அவன் வழக்கறிஞர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும். அதற்கு கல்வி தேவை. கல்வி பெற வேண்டுமானால் இடஒதுக்கீடு என்கிற முன்னுரிமை தேவை. இதையெல்லாம் வழங்குவதற்கான ஒரு தத்துவம் தான், இதையெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கான வழிவகை காண்பதற்கான ஒரு கோட்பாடு தான் சமூக நீதி என்கிற கோட்பாடு. ஆக சமூக நீதிக்காகவே வாழ்ந்த, தன் வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காகவே போராடிய, எழுத்தும் பேச்சும் இயங்கிய, மூச்சும் சமூக நீதிக்காகவே என்று வாழ்ந்து மடிந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் என்று இன்றைக்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருப்பது தமிழ் மண்ணில் பெரியாரை, பெரியாரியத்தை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது, அதை சாய்க்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அறிவிப்பு. பெரியார் ஒரு தனிநபர் அல்ல, பெரியார் ஒரு கோட்பாடு. பெரியார் என்பது வெறும் சதையும் எலும்பும் கொண்ட ஒரு தோற்றம் அல்ல. பெரியார் சமூக நீதி என்கிற ஒரு மகத்தான புரட்சிகர கருத்தியல். பெரியார் பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது சமூக நீதி என்கிற ஒரு கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒரு கொண்டாட்டம். அது சமூக நீதி என்கிற கோட்பாட்டை செழுமைப்படுத்துவதற்கான ஒரு கொண்டாட்டம். அது சமூக நீதி என்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு கொண்டாட்டம். அது செப்டம்பர் 17 பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கும் ஒரு தனிநபர் கொண்டாட்டம் அல்ல, தனிநபருக்கான ஒரு புகழ்பாடும் கொண்டாட்டம் அல்ல. சமூக நீதி என்கிற கோட்பாட்டை தக்க வைப்போம், பாதுகாப்போம், தொடர்ந்து அதை செழுமைப்படுத்துவோம் என்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கிற கொண்டாட்டம். சட்டப்பேரவையிலே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் சொல்லி முடிக்கிறார். கலைஞர் சொன்னார், பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார், நாம் தொடர்வோம் என்றார் கலைஞர். இப்போது நான் சொல்லுகிறேன், அதை தொடர்வோம், தொடர்வோம், தொடர்வோம் என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்லி முடித்திருக்கிறார். கலைஞர் அவர்களின் குடும்ப வாரிசாக மட்டுமல்ல, அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொள்கை வாரிசாகவும் இருக்கிறார். பெரியார் பாசறையில் வளர்ந்தவர், அண்ணா அரவணைப்பில் வளர்ந்தவர், க
கலைஞரின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவர். அவர் ஒரு திராவிட வார்ப்பு, திராவிட அரசியல் வார்ப்பு, திராவிட கொள்கை வார்ப்பு, இது எந்த வகையிலும் தமிழுக்கோ தமிழ் இனத்திற்கோ தமிழ் தேசியத்திற்கோ எதிரானதல்ல. இதை புரிந்து கொள்வது, சமூக நீதி கோட்பாட்டை புரிந்து கொள்வதன் மூலம்தான் முடியும். சமூக நீதி கோட்பாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது. சமூக நீதியின் தேவையை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் பெரியாரின் தேவையை புரிந்து கொள்ள முடியாது. சமூக நீதி கோணத்திலிருந்து இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொள்ள முடியாது. சமூக நீதி என்கிற தளத்தில் நின்று அதன் வலிமையை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் பிஜேபியை புரிந்து கொள்ள முடியாது, மோடி அமித்ஷாவின் நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியாது. அதிலிருந்து தான் அவங்களை எதிரிகளாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வெறும் அரசியல் கட்சியாக பார்த்தீங்கன்னா நல்லது தானே செய்கிறாங்க, அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுறாங்க, அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறார்கள், பெரியாருக்கும் கூட அவர்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்ல தோன்றும். ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க வந்து நல்லதெல்லாம் செய்கிறாங்க, கிராமங்களுக்கு போகிறாங்க, பாத பூஜை செய்கிறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு பல தொண்டுகளை செய்கிறார்கள். இது அதனால தான் அதுக்கு வந்து ட்ரோஜன் குதிரைன்னு பேர் வச்சிருக்கிறார். நம்ப வைத்து கழுத்திருக்கிற வேலை. அவர்கள் போய் கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களின் குழந்தைகளின் பாதங்களை தொட்டு பாத பூஜையெல்லாம் செய்வார்கள், ஏமாற்றுவதற்கான நயவஞ்சக வேலைகளை எல்லாம் செய்வார்கள். கழிப்பறை இல்லாத கிராமங்களில் கழிப்பறையை கட்டித் தருவார்கள். பிள்ளை பிடிக்கிற இயக்கம் ஒன்று இந்தியாவில் உண்டு என்றால் அது ஆர்எஸ்எஸ் தான், வேற எந்த இயக்கமும் அந்த மாதிரி செய்யாது. நாம யாரும் போய் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து பசங்களை பிடிச்சிட்டு வந்து பயிற்சி கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் அதை செய்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களுக்கு போய் சின்ன பிள்ளைங்களை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு யோகா சொல்லித் தருகிறேன் என்கிற பெயரில், மெடிடேஷன் சொல்லித் தருகிறோம் என்கிற பெயரில் அவர்களின் அரசியலை அந்த பிஞ்சு நெஞ்சிலே விதைக்கிறார்கள், திணிக்கிறார்கள். நாம் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் இல்லை. அதாவது அவர்கள் நம்புகிற அந்த நம்பிக்கையை நாம் கிரிட்டிசைஸ் பண்ணவில்லை. ஆனால் அதனுடைய நோக்கம் எவ்வளவு ஆபத்தானது. இந்த சனாதன தர்மத்தின் நோக்கம் சமூக நீதிக்கு எதிரானது. எளியவர்கள் வலிமை பெறக்கூடாது என்று தடுக்கிற ஒரு கோட்பாடாக அது இருக்கிறது. ஆகவேதான் ஆர்எஸ்எஸ்ஐ புரிந்து கொள்ளுங்கள் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார். சமூக நீதியை புரிந்து கொள்வதற்கும் இது தேவைப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த ட்ரோஜன் குதிரை எப்படியாவது தமிழ்நாட்டிலே காலூன்றிவிட வேண்டும், வேரூன்றிவிட வேண்டும் என்று படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது, பகீரத முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. திராவிடர் கழகம் இருக்கிற வரையில் தமிழ்நாட்டில் அது நடக்காது, அந்த கனவு பலிக்காது. திராவிடர் கழகத்தின் பணிகளின் ஊடாகவும் இன்றைக்கு அரசியல் களத்தில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்பாடுகளின் ஊடாகவும் கடந்த அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அது தடுக்கப்பட்டு வந்திருக்கிறது, முறியடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. எங்கெல்லாம் அவன் கர்நாடகாவில் அவனுடைய சித்து வேலை எடுபடுகிறது. ஏன் மேற்கு வங்கத்தில் கூட ஜோதிபாசு 30 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய ஒரு கம்யூனிஸ்ட் ஆண்ட அந்த மண்ணில் கூட அவர்களால் வேரூன்ற முடிந்திருக்கிறது. ஆந்திராவிலே அவர்களால் ஆளுமை செலுத்த முடிகிறது. கேரளாவிலும் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறது. தமிழ்நாட்டில் இன்னும் அவர்களால் தலைகீழாக நின்றாலும் கனவு பலிக்காது, அவர்களின் ஜம்பம் பலிக்காது என்கிற நிலை இருப்பதற்கு காரணம் பெரியார் மிக வலுவாக அடித்தளத்தை அமைத்திருக்கிறார். சமூக நீதிக்கான அடித்தளத்தை அமைத்திருக்கிறார். எனவே அந்த சமூக நீதி கோட்பாட்டை இந்த மண்ணில் விதைத்த மாமனிதர் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்களின் வழியில் நின்று அவர்களின் அந்தரங்கங்களான தத்துவத்தின் அந்தரங்கங்களான அனைத்தையும் அனைத்து விவரங்களையும், அதாவது ஹிடன் அஜெண்டாஸ், அவர்களின் மறைமுக செயல் திட்டங்களை எல்லாம் வெளிக்கொணரும் வகையில், அம்பலப்படுத்தும் வகையில் பெரியாரின் வாரிசாய் இந்த களத்தில் நின்று
பேசியும் எழுதியும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களின் முயற்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தந்தை பெரியாரின் எண்ணம் ஈடேறும். சமூக நீதியின் மூலம் உழைக்கும் மக்கள் மீட்சி பெறுவார்கள். அதற்கு இந்த நூலும் துணையாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.